சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளுக்கான சிறப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்காக மட்டும் பட்ஜெட்டில் மொத்தம் 33,007 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை 3,204 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்துவதற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வரின் மானாவாரி நில மேம்பாட்டு திட்டத்தில் 3,000 மானாவாரி நில தொகுப்புகளில் 7.5 லட்சம் ஏக்கர் மானாவாரி நிலங்கள் பயன்பெறுவதற்காக 132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த 2,546 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து துவரை பயிருக்கு என கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களை கொண்ட சிறப்பு மண்டலமும் அமைக்கப்படவுள்ளது. சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களை கொண்டும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருச்சி, கரூர், திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை கொண்டும் உருவாக்கப்படும். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அம்சங்கள் இல்லை என கருத்து தெரிவித்துள்ள விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை அறிவித்தது, துர்வாரும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது உள்ளிட்டவற்றிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,500 என்பது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இதோட அதிகமாக கொடுக்குறாங்க. ஆந்திராவில் 10,000, தெலுங்கானாவில் 12,300, ரயத் பந்தாங்கிற திட்டத்தில் நெல்லுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தேர்தல் வாக்குறுதியிலேயே நீங்கள் சொன்னது அமுலாக்காது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது. அதேமாதிரி கரும்புக்கு வந்து இன்றைக்கி வந்து டன்னுக்கு 4,000 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. கரும்பு வந்து பன்முகமாக பயன்படுது, அதுலேருந்து வெள்ளம் எடுக்கலாம், அச்சு வெள்ளம், உருட்டு வெள்ளம், நாட்டு வெள்ளம்லாம் எடுக்கலாம்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து 4,000 ரூபா அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதி இல்லாது எங்களுக்கு ஏமாற்றம் தருது. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் என்பது ஏமாற்று விலை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பால்வளம், உணவு, கூட்டுறவு துறைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வேளாண் பட்ஜெட் எனும் மாயையை உருவாக்கியுள்ளதாகவும் சாடியுள்ளார். வேளாண் மானிய கோரிக்கையின் போது கொடுக்கப்படுகின்ற கொள்கை விளக்க குறிப்பை தான் வேளாண்மை துறை அமைச்சர் படித்திருக்கின்றார். கொள்கை விளக்க குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறதோ அதைத்தான் வேளாண் பட்ஜெட் என்று சொல்லி இன்றைக்கு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றால் இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாக பார்க்கின்றோம். இந்த வேளாண் பட்ஜெட் என்பது ஒரு துறையின் வரவு செலவு, புதிய திட்டங்கள், அதன் செயல்பாடுகள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் போன்றவை தெளிவாகவும் முழுமையாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும். வரை ஓலையாக இருக்கும், ஆனால் இவை எதுவும் இல்லாத காற்றடித்த பலூனாக உள்ளது. பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருப்பது புரட்சிகரமான அறிவிப்பு என்றும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் மிக பெருமளவு நிதியை ஒதுக்கியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண்கள் இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு தொடர்ந்து படிப்பதற்கு மாதம் 1,000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார். அது புரட்சிகரமான அறிவிப்பு. வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் என்பது 15 ஆண்டுகால பாமகவின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். தங்களின் நிழல் நிதி அறிக்கையில் இடம் பிடித்துள்ள அம்சங்களை உள்ளடக்கியதால் இந்த பட்ஜெட்டை பாமக வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை பிறந்த குழந்தை, தவழ்ந்து ஓடுகிற குழந்தை. இரண்டாவது நிதிநிலை அறிக்கை குழந்தை நடமாடுகிற குழந்தை. நடமாடுற குழந்தையாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீ வரக்கூடிய ஆண்டில் அது ஓடுகிற குழந்தையாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்க்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சி, முதன்மையான முயற்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் கடந்த வாரம் கொடுக்கப்பட்ட வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையிலிருந்து சொல்லப்பட்ட அம்சங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இரண்டாவது வேளாண் நிதிநிலை அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். விவசாயத்தை நவீனமயமாக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த பட்ஜெட்டில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அத்துடன் படித்த இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவதற்கான முயற்சியும் பாராட்டுக்குரியது என்றும் கூறியுள்ளார்.
விவசாயத்தை நம்பி மட்டும் ஒரு விவசாயி வாழ்ந்து விட முடியாது, அதிலே லாபத்தை சம்பாதித்து விட முடியாது. கிளை தொழில்கள் தேவை. பட்டுப்பூச்சி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, மீன் வளர்ப்பாக இருந்தாலும் சரி, ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு வகையான கிளை தொழில்களை ஊக்குவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்டத்திற்கு ஒரு உழவர் சந்தையில் மாலையில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள் உள்ளிட்ட விளைபொருட்கள் விற்க அனுமதிக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தற்போது உழவர் சந்தைகளில் காலை நேரங்களில் மட்டுமே காய்கறி விற்பனை மேற்கொள்ளப்படுகிறது. மாலை நேரங்களிலும் உழவர் சந்தைகள் செயல்பட வேண்டும் என்ற பொதுமக்கள் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மாவட்டத்திற்கு ஒரு ஒரு உழவர் சந்தையில் மாலையில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள் உள்ளிட்ட விளைபொருட்களும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும். தமிழகத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் வகைகளை உற்பத்தி செய்வதற்கு பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை செயலாளர் சமயமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளின் வருவாயை கூட்டும் நோக்கில் ஊடு பயிர்களாக வளர்க்கவும் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நமக்கு தேவையான உணவு உற்பத்திகள் வந்து ஓரளவு நம்ம அடைஞ்சு விட்டுட்டோம். ஆனால் வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. புதிதாக அதிக ஊட்டச்சத்து தரக்கூடிய பயிர்களான பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள், பழ வகைகள், காய்கறிகளுக்கு வந்து வளர்ப்பதற்கு அதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தென்னை மரங்களுக்கு இடையிலே வந்து மல்டி கிராப் பண்ணுறது போலையும், அப்புறம் நெல் வயல் வரப்புகளில் வந்து இன்டர் கிராப் பண்ணி இதன் மூலமாக அவர்களுடைய வருமானம் மட்டும் கூடுறது மட்டுமல்லாமல் உணவு சத்து உள்ள உணவு வகைகளை வந்து சத்து உள்ள உணவு வகைகளை உற்பத்தி செய்வதற்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. டிஜிட்டல் மையத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மின்னணு வேளாண்மை திட்டத்தினை வடிவமைத்துள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதன்படி விளைநிலங்கள் வாரியாக பயிர் திட்டம் தயாரித்து அனைத்து கிராமப்புல எண்களுக்கும் ஜிஓ டேக்கிங் எனப்படும் புவியிட குறியீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புல எண் வாரியாக விவசாயிகள் மண்வளத்தினை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மண்வளம் என்ற தனி இணைய முகப்பு தொடங்கப்பட உள்ளது. பூச்சி மற்றும் நோய்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு குறுஞ்செய்தி வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான பரிந்துரைகள் வழங்கப்பட உள்ளன. உழவர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பயனாளர்களை வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வு செய்ய கணினியில் பயனாளிகளை பதிவு செய்யும் முறை படிப்படியாக அமல்படுத்தப்பட உள்ளது. விதைகள், நடவு கன்றுகள், பழமரச் செடிகள், தென்னங்கன்றுகள் ஆகியவற்றை கணினியில் முன்கூட்டியே பதிவு செய்து காலத்தை சாகுபடி செய்ய ஏற்பாடு செய்யப்படும். ட்ரோன்கள் மூலம் பூச்சி மருந்து தெளித்தல், பயிர் வளர்ச்சி நிலை கண்டறிதல் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை விரிவாக்க மையங்களில் பணமில்லா பரிவர்த்தனை செய்ய ஊக்குவிக்கப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இடுபொருட்களை பெறும்போது தங்கள் பங்களிப்பு தொகையினை ஈசலான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை மூலம் செலுத்த வழிவகை செய்யப்படும். இத்திட்டம் முதற்கட்டமாக மாவட்டத்திற்கு ஒரு வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும். மேற்கூறிய புதிய மின்னணு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய இத்திட்டம் 8 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு